سنقرئك فلا تنسى الله إنه لليسرى فذكر إن نفعت. பெரும் பாவங்களும் தண்டனைகளும் மறுமையில் வெற்றி பெற மாநபி வழியா மதபுகள் வழியா புறக்கணிக்கப்பட்ட நபி வழிகள் சத்தியம் எது அசத்தியம் எது நாட்டு நடப்பும் நமது நிலையும் இஸ்லாத்தில் நுழைந்த சமூக தீமைகள் நாங்கள் சொல்வது என்ன நீங்கள் கேட்பது என்ன கல்வியின் அவசியம் திருக்குறான் ஓர் வாழும் அற்புதம் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் மற்றும் பிஜேயின் கேள்வி நேரம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நாகர்கோயில் கடலூர் பல்லாவரம் சத்திய பாதையின் அவசியம் அல்லாய் விஞ்ஞான வளர்ச்சியும் மனிதகுல வீழ்ச்சியும் பித்தத்தும் மௌலூது ஷரீப்பும் நன்மையின் பக்கம் வாருங்கள் பித்தத்தும் மௌலூது ஷரீப்பும் நன்மையின் பக்கம் வாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மரண வேளையை ஒருவர் நெருங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய சில செய்திகளை நாம் அறிந்தோம். ஒருவர் மரண வேளையில் இருக்கும் பொழுது அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொள்கை முழக்கத்தை அதனுடைய பொருளோடு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் என்னதான் தவறுகள் செய்திருந்தாலும் எப்போதாவது ஒரு நாள் அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று ஒரு கேரண்டி கொடுத்த காரணத்தினால் நம்ம இயன்றவரை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மரண வேளையில் நாம இருந்தால் சொல்லிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இருப்பார்களே ஆனால் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல சில ஒரு தவறான நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுகிறது. மார்க் அறிஞர்கள் கூட இந்த தவறான நம்பிக்கையை வந்து பிரச்சாரமும் செய்கிறார்கள். என்னன்னு கேட்டா, மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீ சொல்லு லாயிலாக இல்லல்லா சொல்லுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வேதனையில சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அதனால அவன் காத்திராயிருவான். அதாவது நம்ம லாயிலாக இல்லல்லா சொல்லுன்னு ஒருத்தர் சொல்றோம், அந்த ஆள் மரணத்தினுடைய அவஸ்தையில் இருக்கிறாரு. அவர் அந்த அவஸ்தையில் என்ன செய்வாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டாரையானால் அவர் வந்து ஒரு காபிராக லா இலாஹ இல்லல்லாஹை மறுத்தவராக மரணித்து விடுகிறாரு. அதனால வந்து நம்ம அப்படி சொல்லிலாம் கொடுக்க கூடாது. அது எப்படி சொல்லணும்னு கேட்டா, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து லா இலாஹன்னு சொல்லணுமா, அதை பார்த்துட்டு அவரான சொல்லணும், சொல்லுன்னு சொல்லக்கூடாதாம். நம்ம அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது உலமாக்கள் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத நம்ம சொல்லிலாம் கொடுக்க கூடாது, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துகிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கேன்னு அவர் அதை பார்த்துட்டு என்ன செய்வாரு, தானா சொல்லுவாரு, இல்லன்னா அவரை காபிராக்கன குற்றம் வந்துடும் சொல்றாங்க. தப்பு அது. ஏன் தப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து லக்கினு சொல்றாங்க. லக்கினு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டு, லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்கள மரண வேலையை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். சொல்லுங்கள் என்பது வேற, அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பது வேற. சொல்லிக் கொடுங்கள் சொன்ன என்ன அர்த்தம், நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்வதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன பண்றாங்கன்னு கேட்டா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு. இது வந்து முஸ்னத் அஹமதுல 12104வது ஹதீஸ், 13324 அதுவும் முஸ்னத் அஹமது தான், அதுல வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை போய் நோய் விசாரிக்க சென்றார்கள். அவர் வந்து அந்த மரண வேளையில் இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. பக்கத்துல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொல்லல, அவருக்கு என்ன சொல்றாங்க, குல் சொல்லுங்கறாங்க. குல்னா சொல்லுன்னு அர்த்தம், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கறாங்க. அப்ப அந்த மனிதர் கேக்குறாரு, ஃப ஹைருன் லி அன் அகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு நான் சொல்றது எனக்கு நல்லதா, எனக்கு சிறந்ததா,
அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா இப்ப நீ இந்த வார்த்தையை சொல்வது உனக்கு நல்லது, நல்ல உனக்கு பயன் தரும். அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம் கேட்டா, கடைசி வார்த்தையாக நம்முடைய வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கும் இத வந்து சொல்லிக் கொடுத்துதான் செய்யணும், சொல்லணும். ஒருவேளை நம்ம சொல்லிக் கொடுத்து அவருடைய வேதனை தாங்க முடியாமல் ஒருத்தர் மறுத்து விட்டாரே, ஆனால் வேதனை தாங்க முடியாம என்ன சொல்றோம் தெரியாம ஒருத்தர் மறுத்தா குற்றவாளியா? எப்ப ஒருத்தர் குற்றவாளி ஆவாரு? அவர் அதை விளங்கி அல்லாவும் அல்லாவெல்லாம் கிடையாது, காயிலாம் தப்பு அப்படி மறுத்தாதான் ஒரு ஆள் குற்றவாளி ஆவாரு. அவருடைய வேதனை தாங்க முடியாம நம்ம சொல்லியே கொடுக்கணும், அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அந்த வேதனை போக வேலையை பார்த்துட்டுங்கிறாரு. இதுல வந்து அல்லாவுக்கு தெரியாதா? அவர் படுற அவஸ்தா அல்லாவுக்கு தெரியாதா? அதனால அவர் சொல்லாம போனார்னு சொன்னா அதனால எல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நம்ம சொல்லிதான் கொடுக்கணும், அவர் சொல்லிவிட்டாரேன்னு அல்ஹம்துலில்லா. சொல்லலன்னு சொன்னா அதுக்காக வேண்டி அல்லாஹ் க்வெஸ்சன் பண்ண மாட்டான். லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்துறது கிடையாது. அவங்க நிர்பந்தப்படுத்திய ஒரு நிலையில, கஷ்டமான நிலையில அவங்க ஒரு அவங்களை அறியாமல் சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுவும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நம்ம சொல்லிதான் கொடுக்க வேண்டும், இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து வந்து ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நண்பரா இருக்கிறாரு, அவர் வந்து முஸ்லீமாக இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நமக்கு நெருங்கணும், நம்ம இஸ்லாத்தை தழுவி இருப்போம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இஸ்லாத்தை தழுவாதவர்களா இருப்பாங்க, இது மாதிரியானவர்களை நம்ம பார்க்க போனோம் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அவருக்கு இந்த போதனையை கடைசியா செய்வாங்க. அவருக்கும் அவருடைய வார்த்தையும் கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் அமையட்டுமே, அமைஞ்சு சொன்னா அதனால அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரே என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு உரிமை இருந்தால் அதுதான் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. எல்லாருமே சொன்னா கேட்க மாட்டாங்க. சொந்தம்ங்கிற ஒரு உரிமை, நட்புங்கிற ஒரு உரிமை, நம்முடைய வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை, அதெல்லாம் இருந்தா தான் இதை கேட்பாங்க. இல்லைன்னா அதை வந்து இருக்கிறவங்களை கட்டி விட்டுருவோம், உங்களை அது சாத்தியப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு அவங்கள்ட்ட ஒரு யூத ஒரு ஊழியன், யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளு வேலைக்கு இருந்தார், ஒரு இளைஞர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் வந்து மரண வேலையில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் வருது. உடனே அவருக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக போறாங்க, அந்த யூதரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த வீட்டில் போய் அவரை விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து கலிமாவை சொல்லுங்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, தகப்பனார பாக்குறாரு அந்த இளைஞர். அப்ப தகப்பனார் சொல்றாரு, அபுல் காசிம் சொல்றதை கேளு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அபுல் காசிம் தான் பரவலாக என்ன செய்வாங்க, மக்கள் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா காசிம் அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்து ஹதீஜா நாயகி மூலமா அது இறந்துட்டதுனால ஹதீஜா நாயகி அவங்களை எப்படித்தான் கூப்பிடுவாங்க, அபுல் காசிம், காசிமுடைய தந்தை, கணவரை வந்து காசிமுடைய தந்தை தான் கூப்பிடுவாங்க. அதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னவாயிடுச்சு, அது ஒரு பேராகவே ஆயிடுச்சு. அதனால அபுல் காசிம் நீங்க யாரும் பேர் வைக்காதீங்க, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் அபுல் காசிம் பேர் வைக்காதீங்கப்பா, என்ன கூப்பிடுறாங்களா வேற யாரும் கூப்பிடுறாங்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அவன் உயிரோடு இருக்கிற இப்ப வைக்கணும் அபுல் காசிம், அப்ப வைக்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, அந்த யகுதி அந்த தகப்பனார் சொல்றாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றது நீ கேளு, ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி சொல்றது நீ கேளுன்ற உடனே அந்த ஆள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிக்கொண்டு வெளியேறினார்கள். இது புகாரியில் 1356, 5657 இதெல்லாம் இருக்குது. அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு ஆள் நம்ம வேலை பார்க்கிறாரு, இவ்வளவு ஊழியம் பார்த்த ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர் நல்ல மறுமையில நல்ல வெற்றி பெறணும், இவ்வளவு விசுவாசமா நம்மளோட பணியாற்றி இருக்கிறாரு, அவருக்கு செய்யற சரியான நன்மை என்ன, இந்த உலகத்தில் எப்படி நம்ம அவருக்கு உதவியாக இருந்தோமோ, உறுதுணையாக இருந்தோமோ, அவருக்கு நன்மை செய்ய நினைச்சோமோ, இதோட ஒரு பெரிய நன்மை எது, நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் அவர் சொர்க்கத்தை அடையணும், அந்த ஒரு அக்கறையோட நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இது ஊழியர்ங்கிற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக பயன்படுத்துறாங்க, அவங்கள்ட்ட ஊழியரா பணியாற்றினதுனால அதை போய் அங்க சொல்ல முடிஞ்சு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப்,
அவர் யாரு? ஆரம்பத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர். அவங்களை எடுத்து வளர்த்தவர் அவர் தான். தொழில் வியாபாரம் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். கல்யாணம் பண்ணி வச்சவர் அவர் தான். அவர் வீட்டிலே ஒருவராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யறாங்க, அப்துல் முத்தலிப் மரணித்த பிறகு, பாட்டனார் மரணித்த பிறகு இந்த பெரிய தகப்பனார் அபு தாலிப், அதாவது அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார், அவங்கள்ட்டதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம ரசூல் என்று நபி என்று அறிவித்த பிறகு அவங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து நின்றாங்க. ஏன், அபு தாலிப் இருக்கிறாரு, செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் பின்னாடி இருக்கிறாரு, அவர் வந்து லேசில் விட மாட்டாரு என்று சொல்லி அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கை வைக்க முடியல யாருக்குமே. அவருக்கு பயந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணாம சஹாபாக்களுக்கு தான் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் இடைஞ்சல் செய்தவர. அவங்களை அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் அவளை அதிகமா செய்ய முடியல. இப்படி பல வகையிலையும் அவர் வந்து உறுதுணையா நின்றார். அவருக்கு மரணம் வந்துருச்சு. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலகட்டத்திலேயே அவருக்கு வந்து மரணம் நெருங்கி விட்டது. கேள்விப்பட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர போறாங்க, போய் சொல்றாங்க, யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க. பெரிய தகப்பனாரே, நீங்க இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உஷ்ஹிதுல கபிஹா இல்லல்லாஹ், அஷ்ஹதுல கபிஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களிடத்துல, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல நான் சாட்சி சொல்லுவேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, யாழ்ல அவருக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி உங்களுக்காக நான் பேசுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி பாக்குறாங்க. பக்கத்துல அபுஜெயில் இருக்கிறான். முக்கியமான உடம்பு சரியில்லை எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அபு தாலிப் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே முக்கியமான பெரும்புகள் எல்லாரும் குழுமி இருக்கிறாங்க. அங்கதான் ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் போறாங்க. பெரிய தகப்பனார் என்ற முறையில் இதை எடுத்து சொல்றாங்க. அபுஜெயில், அப்துல்லாஹி இப்னு உமையா இவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள், அது தருகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், உங்க அத்தா உங்க தகப்பனார் அப்துல் முத்தலிப் இருந்தார, அவர் மார்க்கத்தை நீ புறக்கணிக்கிறியா? அவருக்கு வந்து அந்த சிசத்துக்கு பிறகு சொல்றாங்க, அபு தாலிப் சொல்றாங்க, உன் தகப்பனார் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருந்தாரா, லா இலாஹ சொன்னாரா, அவர் எந்த கொள்கையில் இருக்கிறார், அதுல நீ மௌத்தாவியா, இந்த பேரனுக்காக உன்னுடைய தகப்பனாருடைய நீ சொல்ல நீ விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி, அத்தா நீங்க சொல்லுங்க லா இலாஹ இல்லங்கிறாங்க. அவங்க வந்து இதை சொல்ல சொல்லாதேன்னு அவங்க சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுன்னு சொல்ல, இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கிறது. திருப்பி திருப்பி பலமுறை இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியுமெண்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி என்ன பண்றாரு, ஹத்தா கார் அபு தாலிப், அபு தாலிப் கடைசி கடைசியா சொல்லிட்டாரு, ஹூ அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப் வழியிலே நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அபாயக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல மறுத்துவிட்டார். கடைசி வரைக்கும் மாட்டேன்ட்டார். எவ்வளவு சொல்லிக் கொடுத்தும் கூட அவர் உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு அன்புலாம் வச்சிருந்தாரு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவாங்கிறது ஒரு பெரிய ஆதாரம். அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு அன்பு வச்சிருந்தோம், அக்கறையோட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியும் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல நுழையல. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வார்த்தை கடைசியிலேயாவது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். அவர் முஸ்லீம் அல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கூட கடைசியாக இதை அவர் சொல்லிவிட்டாரே ஆனால் அதுவே அவருக்கு பயன் தரக்கூடியதாக ஆகிவிடும். விளங்கி சொல்லணும், அர்த்தத்தை விளங்கி, அல்லாதான் கடவுள், அல்லாவது தவிர யாரும் இல்லைன்னு விளங்கி சும்மா சொல்றாங்க, யாரும் சொல்லுவாங்களே, அது ஒரு மந்திரம் என்று சொல்வதாக இருந்தால் அதுல இந்த நன்மையும் கிடையாது. அது விளங்கி சொல்லணும், அல்லாதான் ஒருத்தான் கடவுள், வேற எதுவும் கடவுள் இல்ல, அவனை தவிர யாரையும் வணங்க கூடாது, இதை நான் ஏத்துக்கிறேன், இது வரைக்கும் வழங்காம இருந்துட்டேன், இப்ப நான் விளங்கிக்கிட்டேன், இப்படிங்கிற அடிப்படையில நம்பி சொன்னாதான் நல்லா ஏத்துக்கிடுவான். அந்த நம்பி சொல்வார்களே ஆனால் அவர்கள் கூட வெற்றி பெற்று விட முடியும் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது. அப்ப கடைசி நிலையாக நம்ம என்ன வைத்துக் கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹோட சேர்த்து அவங்களுடைய கடைசி வார்த்தையும் அதுவா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா என்ன சொல்லிட்டு மௌத்தா போனாங்க என்று பார்த்தீர்களே ஆனால் புகாரியில 4449, 6510 அதுல என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப மூர்ச்சையாகி மூர்ச்சையாகி மயக்கமாகி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம நேரம் கடைசி கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். தண்ணி எடுத்துட்டு சொல்றாங்க, தண்ணி எடுத்து தொட்டு தொட்டு மூஞ்ச வெக்க ஜாஸ்தியா இருக்கிறது, தண்ணியை தொட்டு தொட்டு என்ன செய்யறாங்க, முகத்தை தொடச்சு தொடச்சு தொடச்சுக்கிட்டே இருந்துட்டு சொல்றாங்க. இப்ப ஜாலை எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னலில் மௌத்தி சக்ராத்து, மௌத்துக்கு என்று ஒரு தனியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே சொல்றாங்க, மௌத்துக்கு என்று சரியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது. சும்மனசபை எதவு ஜாலை எப்போ சுர்ரஃபீத்தில் ஆலா,
ரஃபீகுல் ஆலா ரஃபீகுல் ஆலான்னு சொல்லிக் கொண்டு அவதான் கடைசி வார்த்தை மூத்தாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிகச்சிறந்த நண்பன் இறைவன் வந்து மிகச்சிறந்த தோழன் அப்படின்னு சொல்லி அல்லாவை பற்றி புகழ்ந்தவர்களாக அப்படியே மரணித்து விட்டார்கள். அவங்கள்ட்ட இருந்து வந்த கடைசி வார்த்தை ஏதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அர் ரஃபீகுல் ஆலா. ஒரு சில ரிவாயத்துல அல்லாஹும்ம அர் ரஃபீகுல் ஆலா, இன்னொரு சில அறிவிப்புகள்ல ஹிர் ரஃபீகுல் ஆலா, மிகச்சிறந்த நண்பனை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக மரணித்திருக்கிறார்கள். இதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கடைசி நேரங்களில் நம்ம அந்த மாதிரியான இந்த கலிமாவை சொல்வதற்கான ஈடுபாடுகளையும் கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக மரண வேளையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான, நம்ம மரண வேலையை அடைஞ்சிட்டோம்னு வைங்க, நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை குடும்பத்தாருக்கு சொல்லணும். இது எல்லா நபிமார்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிட்டு போன அறிவுரை. அது என்ன அறிவுரை? குடும்பத்துக்கு சொத்தை பத்தி நம்ம அறிவுரை சொல்லுவோம். அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதுல எவ்வளவு போட்டிருக்க, எவ்வளவு போட்டிருக்க, அந்த இடத்துல இத்தனை இடம் வாங்கி வச்சுக்கிறேன், இவ்வளவு தங்கங்க வச்சுக்கிறேன், இங்க வந்து இப்படிலாம் சொல்லிட்டு போவோம். இதெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை, இதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். இதோட சேர்த்து முக்கியமா சொல்லணும், ஏகத்துவத்தை சொல்லிட்டு போகணும். இந்தப்பா கடைசி வரைக்கும் நான் அறிவுரை சொல்றேன், கடைசி வரைக்கும் இந்த ஓரிரை கொள்கையில தடம்புறலாம இருங்க. அல்ல, ஒருத்தந்தாங்கிற நம்பிக்கைக்கு பங்கம் வராம உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தில் நம்ம என்ன வசியத்தை பண்ணணும்? குடும்பத்தார்களுக்கு பெரியவங்களா இருக்கிறவங்க மூத்தா போன முடி சொன்னா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நீங்க எதை வணங்க போறீங்கன்னு, எப்படி உங்க வாழ்க்கை அமைச்சுக்கிற போறீங்கன்னு சொல்லி இது மாதிரியாக இறுதி வசியத்தாக ஏகத்துவ கொள்கையை சொல்லிட்டு போகணும். இது ஒரு முக்கியமான ஒரு கடமை. இது எங்க இருந்து வழங்குதுன்னு கேட்டா திருமறை குர்ஆன்ல பக்ராவுல இரண்டாவது சூறாவுல 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யாக்கூப் நபி இருக்கிறாங்களே அவர்களுக்கு மரணம் வந்த நேரத்தில் இது காலலி பனிஹி, அவர் தன்னுடைய புதல்வர்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சொன்னார். யாக்கூப் நபிக்கு 11 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா, இந்த 11 பிள்ளைங்களை அழைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், மா தாபுதுன மின்பாதி, எனக்கு பிறகு நீங்க எதை வணங்க போறீங்க சொல்லுங்க. தகுதி இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, எல்லா நபிமார்கள் நல்லவங்க ஈசுனதுல இருந்தாங்க அதுல. ஆனா என்ன கேட்கிறாரு, அதை உறுதிமொழியா வாங்கணும்னு நினைத்துக் கொண்டு மா தாபுதுன மின்பாதி, எனக்கு பிறகு நீங்க எதை வணங்க போறீங்க கேட்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாபுது இலாஹக்க, உங்களுடைய இறைவனை, ஓ இலாஹ ஆபாயிக்க, இப்ராஹிம் இஸ்மாயில் ஓ இஸ்ஹாக், உங்களுடைய பாட்டன்மார்களாக இருக்கின்ற இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் இருக்காங்களே அவங்களுடைய இறைவனை, உங்கள் இறைவனும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்குடைய இறைவனும் ஆகிய அந்த ஒரு இறைவனைத்தான், இலாஹன் வாஹிதன், அந்த ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், முஸ்லிமோன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டு நடப்போம் என்று யாக்கூப் நபி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு உறுதிமொழி வாங்குறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்க நமக்கு பிறகு சமாதி வழிபாட்டுக்கு போயிடக்கூடாது, தனி மனித வழிபாட்டுக்கு போயிடக்கூடாது, ஏகத்துவ கொள்கையிலும் தரமுறல கூடாது என்று சொன்னால் எனக்கு பிறகு நீங்க இதுல எப்படி நடப்பீங்க, தொழில் எப்படி பார்ப்பீங்க, பொண்டாட்டி எப்படி நடத்துவீங்க, என் பொண்டாட்டி உங்க அம்மாவை எப்படி கவனிச்சுக்கிறீங்க என்றெல்லாம் கேட்கிறோமா இல்லையா? அதை கேட்கறதோட எதையும் கேட்கணும், அல்லாவுக்கு எப்படி நடப்பீங்க, எதை வணங்குவீங்க, கொள்கையில நீங்க எப்படி இருப்பீங்க, அது நான் உங்களுக்கு வசியத்தா சொல்றேன்னு கேட்டு அந்த யாக்கூப் நபி அவர்கள் நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு சொன்னா இவரத்துக்கு படிப்பனைக்கு தான் சொல்லி காட்டுறான், சும்மா எந்த கதையும் சொல்வது கிடையாது. அப்ப நபிமார்களுடைய வரலாறை படிப்பனைக்கு எல்லாம் சொல்ற காரணத்தினால் இதுலயும் நம்ம கவனம் செலுத்தணும். மரண வேலையை நெருங்கின உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு என்ன செய்யணும், இந்த ஒரு அறிவுரையும் நம்ம சொல்ல வேண்டும். அடுத்து மரணத்தை நெருங்கின உடனே, மரண வேலையை அடைஞ்ச உடனே நமக்கு பலவிதமான குழப்பம் வரும். என்ன குழப்பம் வர, நம்ம என்ன கதிக்கு ஆளாக போறோமே தெரியலையே, மூத்தா போறோம், எந்த மாதிரி உயிர் எடுக்க போறான்னு தெரியலையே, கபர் எப்படி இருக்குன்னு தெரியலையே, நம்ம திருப்பி நரகத்துல எல்லாம் போடுவானா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, கூட அக்கிரமம் எல்லாம் பண்ணிவிட்டோமே, நம்மள எப்படி அவன் மன்னிப்பான், நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா? ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனவன் கடைசி நேரத்துலதான் மனசாட்சியெல்லாம் உறுத்தும், எல்லாம் யாவும் வரும். அந்த முடிய போதும் நல்லா கன்ஃபார்மா தெரியும் பொழுது அதுக்கு முந்தைய இருந்த தெனாவட்டு திமுறை எல்லாம் போயிடும். அப்ப என்ன வரு, ஆஹா அதை பண்ணமா இதை பண்ணமா என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு தானே வரேன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, நீ வந்து இறைவன நீ தப்பா நினைக்கிற, நீ மனுஷன் தப்பு செய்வன்னு தெரியும், அவன் அளவற்ற அருளாளனா இல்லையா, நீ என்ன ஆகுமோ ஏதாவோன்னு சொல்லாம என் இறைவன் என் பாவத்தை மன்னிச்சிடல,
அப்படிங்கிற ஒரு உறுதியோட நல்ல எண்ணம் கொண்டவனாகத்தான் ஒருத்தன் மௌத்தாக வேண்டும். மரணிக்கும் போது அவநம்பிக்கை உள்ளவனாக மரணிக்க கூடாது. நம்ம என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இறைவா என்னை மன்னிச்சிரு, நீ ஒரு காலத்துல எனக்கு வந்து நீ கருணை காட்டாம இருக்க மாட்டே, நீ நல்லதா செய்வ, நான் ஒரு அடியான்கிற முறை தப்பு செஞ்சிருப்பேன், நீ ரஹ்மான்கிற கடவுளுங்கிற முறை என்னை மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணம் கொள்ளாமல் யாரும் மௌத்தாயிராதீங்க. ரப்ப பத்தி, இறைவனை பத்தி, இறைவனை பத்தி நமக்கு என்ன எண்ணம் வந்துடனே, எவ்வளவுதான் நம்ம தவறா நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, நம்ம மரணம் நெருங்கி விட்டது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர்ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கபல வபாத்திஹி பிஸலாஹி, மரணிப்பதற்கு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுக்கு மரணம் வருவதற்கு மூணு நாள் இருக்கும் பொழுது சொன்னார்கள், லா யமூத்தன் அஹதுக்கும், உங்களை யாரும் மௌத்தாக கூடாது, இல்லா வஹுவ யுஹ்ஸினு பில்லாஹி லன், அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் வைக்காமல் உங்கள யாரும் மௌத்தாக கூடாது. மௌத்தா போகும் என்ன எண்ணம் வைக்கணும், கடைசி நம்ம கதையெல்லாம் முடிய போகும் தெரியும் பொழுது, என் இறைவன் எனக்கு வந்து கேடு செய்ய மாட்டான், என் இறைவன் எனக்கு வந்து அநியாயம் செய்ய மாட்டான், என் இறைவன் கருணை உள்ளவன், எல்லாருக்கும் காட்டுற கருணை எனக்கு காட்டுவான், எனக்கு நல்லதுதான் செய்வான், அந்த இறைவனை நான் நம்புகிறேன், அவன் என்னை மன்னிப்பான், எனக்கு அருள் செய்வான், இப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க மௌத்தா போங்க. அந்த நம்பிக்கையோட மௌத்தா போனா என்ன, அது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அது மாதிரி ரிசல்ட் இருக்கு அர்த்தம், பாரமாட்டிக்கா சொல்ல சொல்லுவாங்க, இது மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நீங்க மௌத்தா போனா அவன் நிச்சயமா கருணை காட்டுவான் அர்த்தம். ரசூல் அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறாங்க, ஆனா அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குதுசில வருது, என்னை பற்றி என் அடியான் எப்படி எண்ணுகிறானோ அது மாதிரிதான் அவனுக்கு நான் இருப்பேன், என்னை பயங்கரமான குடும்பக்காரன் நினைக்கிறானா அப்படித்தான் நான் இருப்பேன், என்னை அளவற்ற அருளாளன் நினைக்கிறானா அப்படிதான் நான் நடந்து கொள்வேன் அவன் விஷயத்துல என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல வந்து நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் என்றால், மரண வேலை நெருங்கி விட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு நல்லதுதான் செய்வான், நம்ம செஞ்ச தீமைகள்லாம் நினைவு வந்தாலும் இதெல்லாம் மன்னிச்சிருவான், கண்டிப்பா மன்னிச்சிருவான், இப்ப செஞ்சிட கூடாது, இப்ப செஞ்ச தப்பு செய்ய தூண்டிடும் அந்த நேரத்துல, இப்ப நினைச்சீங்க நம்ம அல்லாஹ் அப்படி நீங்க வைங்க, நாளைக்கு போய் அந்த தப்பை மறுபடியும் செய்வீங்க, இது எப்ப நல்ல என்ன வைக்கணும், முடிஞ்சு போச்சு கதை, என்ன போக போறோம், இனிமே நீங்க வந்து தப்பா செய்ய போறீங்க, கடைசி கட்டம், இந்த கடைசி கட்டத்தை அடையக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத்துல அபரிமிதமான நம்பிக்கை வைக்கணும், நல்ல என்ன வைக்கணும், அல்லாஹ் வந்து கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வான், என்னை வந்து கஷ்டப்படுத்த மாட்டான், இப்படி நீ நினைத்தவனாக மரணித்தால் என் அடியான் என்னை பற்றி இப்படி நினைச்ச பிறகு நான் எப்படி அவன் கண்டிப்பேன், நான் ஒரு ரப்பு இருக்கிறேன், நான் மன்னிச்சிருவேன், என் கருணை அவ்வளவு பெருசு நினைச்சிருக்கிறான், அவன் செஞ்ச தப்ப விட என்னுடைய கருணை பெருசு நினைச்சிருக்கும் பொழுது நான் எப்படி ஏற்பட்டு மிதிப்பேன் அப்படின்னு இறைவன் நடந்து கொள்வான். அதனால நம்ம என்ன செய்யணும், அல்லாவின் மீது நல்ல எண்ணம் வைக்கணும், ரஹமத்தின் மீது, இப்போ சொல்லக்கூடாது, இப்ப வந்து பயமும் நம்பிக்கையும் கலந்திருக்கணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துல நம்ம வாழ்க்கை மிச்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம எப்படி நினைக்கணும், மிதிச்சாலும் மிதிச்சு போறோம், மன்னிச்சாலும் எப்படி இருக்கணும், இப்போ நம்ம எப்படி வாழணும், அல்லாஹ் தண்டிச்சாலும் தண்டிப்பான், மன்னிச்சாலும் மன்னிப்பான், வேதனை படுத்தினாலும் படுத்துவான், நரகத்துல போட்டாலும் போடுவான், சொர்க்கம் தந்தாலும் தருவான் அப்படின்னு ஹவுகும் ராஜா, அதான் நம்பிக்கையும் இருக்கணும் அச்சமும் இருக்கணும், இப்படியா தான் நம்மளை வேலை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சாவுற நேரத்தில் என்ன செய்யணும், முழுக்க முழுக்க நல்ல எண்ணம் வச்சுட்டு போயிடணும், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நல்ல எண்ணம் வைக்க வேண்டும், இதை சொல்லி கொடுக்கணும், நம்மளுக்கு அப்படி இருந்தா நம்ம அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வீட்டில் முதியவர்கள் இருப்பார்களே, ஆனால் நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அப்படி மனக்கண்ணில் கொண்டு வந்து அல்லாஹ் இதெல்லாம் நீ மன்னிச்சிரு, நீ கருணையாளன், உன்னை விட்டா யாரு கருணை செய்ய போற, இப்படியே உங்க மனசுல எண்ணத்தை வளர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி முதியவர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த எண்ணத்தை உருவாக்குற மாதிரி நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும், நாமே அந்த நிலையில் இருப்போமே, ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்ய, நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து அடுத்த விஷயம், இறந்துட்டாருன்னு வைங்க, உலகம் ஆயிடுச்சு, நம்ம இறந்துடுறோம், இறந்த பிறகு என்ன செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த இறப்புல பல வெரைட்டி இருக்கிறது, அதை வச்சுக்கிட்டுலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பலவிதமான மௌத் இருக்குது, சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நோயிலே படுத்த படுக்கையா கிடந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் பத்து வருஷத்து வரைக்கும் கிடந்து மௌத்தா போவாங்க, சில ஆளுக்கு மூணு மாசம் நோய்வாய்ப்பட்டு மௌத்தா போவாங்க, சில ஆளுகளுக்கு திடீர்னு ஒரு நோய் இருப்பது தெரிய வந்து ஏதோ ஒரு வாரம் பத்து நாள் அவகாசம் கொடுத்து அப்படி உயிர் போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது இல்லாம திடீர்னு மரணம் வர்றதெல்லாம் இருக்கு, போய் இதற்கும் கட்டணம் நினைச்சு விழுந்துரும், போய் சேர்ந்துருவாங்க,
ஒரு சுனாமி வேணும் ஆளுக்கு போயிருவாங்க, கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துருவாங்க. அப்ப நம்ம எதிர்பார்த்திருப்பானா, கார்ல போயிட்டு இருக்கிறவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கதை இதோட முடிய போகுது நம்ம நினைச்சு பார்த்திருப்பானா? நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அப்ப நம்ம குளத்துல போய் மூழ்கிறான், கடல்ல போய் நீச்சல் அடிக்கன்னு போற குணமா வந்து திரும்புறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மூழ்கி சாவுறவன், தீ எரிஞ்சு சாவுறவன், இடிஞ்சு சாவுறவன், விபத்துல சாவுறவன், கலவரத்துல சாவுறவன், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள்னால சாவுறவன், இப்படி எல்லாம் அறிவிப்பு இல்லாமல், அறிகுறி இல்லாமல், எந்த விதமான முன்னேற்பாடும் நம்ம செய்து கொள்ளாமல் இப்படி எல்லாம் மரணம் வருகிறது. இதை பத்தி மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க? கெட்ட மூத்து இது அப்படி நம்பிக்கை இருக்கா? உன் காரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டானீங்களே, நரகம் தான், உங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவா. என்னது ஆக்சிடென்ட் ஆயிட்டான்ல, இது மகா கெட்ட மூத்து அப்படிம்பா. வீட்டுல படுத்துக்கிறது பொத்துன்னு இருந்து அப்ப நினைச்சேன் இவனுக்கு இப்படிதான் மூச்சு வரும்னு நினைச்சவ சொல்லுவா, மூத்து இப்படிதான் இவனுக்கு வரும்னு நினைச்ச. இந்த மாதிரி மூத்தா போனா என்னவா அது கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு மக்கள் மத்தியில. அந்த மூச்சு எப்படி ஒருத்தருக்கு வருது என்பதை வைத்து என்ன செய்வாங்க, அவனுடைய மறுமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறது. அதனால இப்ப மூத்துக்கு பிறகு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மூத்துக்கு முந்தைய உள்ள காரியத்தான் செஞ்சிடறோமா? இந்த மூத்தை பற்றி நம்ம விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம மூத்தா நம்மளுக்கு அந்த மாதிரி மூத்து வந்து விட்டால் நம்ம குடும்பத்தார்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான மூத்து வந்து விட்டால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதுக்கு ரெண்டு விதமான கருத்திலையும் ஹதீஸுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள்ல, இறைவா ஏழு விதமான மூத்துல இருந்து நான் உன்ன பாதுகாப்பு தேடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்க? இறைவா மேல உருண்டு விழுந்து சாவுறாங்கல்ல, ஒரு மலையில ஏறுறோம் உருண்டு விழுந்துடுறோம், படியில ஏறுறோம் அப்படி பரட்டி விட்டு உருண்டு வந்து சாவுறோம், அப்ப மேலே இருந்து உருண்டு வந்து சாவுறமே அது மாதிரியான அல்லாஹும் இன்னி அவதிக்க மின தளர்த்தி மேலே இருந்து உருண்டு விழுந்து சாவுறதை விட்டும் ஒரு ஹதமி இடிந்து விழுந்து சாவுறது, உருண்டு விழுவோம் படுத்து கிடப்போம் செவரம் முகடம் இடிஞ்சு நம்ம மேல விழுந்து நம்ம செத்துருவோம், அந்த மாதிரி இடிந்து விழுந்து சாவுறதை விட்டும் மூழ்கி சாவுறதை விட்டும், குளத்தில் குளிக்க போறோம் மூழ்கி செத்து போயிடும் நீச்சல் தெரியாம, அல்ல ஹரிக்கு தீயில எரிந்து சாவுறதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தருகிறேன். ஐய சைத்தான் இந்த மூத் என் மரணத்து நேரத்தில் சைத்தான் என் மூளையை குழப்பி விடாமல் இருப்பதற்கு கடைசி நேரத்தில் உலர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல பேர் இருந்துருப்பாங்க, மூத்தாயிருவாங்கிற வந்த உடனே ஒண்ணு கூட கொண்டு பேசுவாங்க, அவன் மூளை குழப்பம் ஏற்படுறது. இந்த மூளை குழப்பம் ஏற்படுவதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய பாதையில களமிறங்கி நான் வந்து போராடுகிற நேரத்தில் முதுகை காட்டியவனாக மூத்தாவது பாதுகாப்பு தேடுகிறேன். முதுகை காட்டக்கூடாது, முதுகை கண்ணை ஓடு ஓடும் போது சாவுறதுங்கிறது அது மாதிரி செய்யக்கூடாதான். அவோதுபிக்க அன் அமூத்த லதீகன் விஷத்தந்துகளால் கொட்டப்பட்டு சாவுறதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பாதுகாப்பு தேடுறாங்கன்னு கேட்டா, அதாவது உருண்டு விழுந்து சாவுறது ஒன்னு, இடிஞ்சு சாவுறது ரெண்டு, மூழ்கி சாவுறது மூணு, எரிஞ்சு சாவுறது நாலு, மூலக்குழப்பம் ஏற்பட்ட நிலையில மண்டலா போய் சாவுறது அஞ்சு, அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கும் பொழுது ஓட்டம் எடுத்துக்கொண்ட சாவுறது அது முதுகுல குத்துப்பட்டு சாவுறது ஆறு, விஷஜந்துக்கள் பாம்பு தேலு கட்டுவா கோழி இதெல்லாம் கொட்டி விஷஜந்துக்களால் சாவுறது, இது மாதிரியான சாவுகளை விட்டும் நான் இறைவா உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். இது சுனன் நசையில 5436, 5437, அதே மாதிரி 1328 அபுதாவது, முஸ்னத் அஹ்மதுல 14975. இதுல எல்லாம் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி மூத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்ன கூட இந்த விமர்சனங்கள்லாம் இப்படி எல்லாம் வந்திருக்குல்ல, இடிஞ்சு சாவுவதை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒரு கட்டிடத்தினுடைய இடிபாடுல செத்தா நல்ல மூத்தாது, பாம்பு கடிச்சு செத்தா நல்ல மூத்தாது, அது மாதிரி தீயை எரிஞ்சு செத்தா நல்ல மூத்தாது, கடல்ல மூழ்கி செத்தா நல்ல மூத்தாவுமா, கிற்கனா போய் செத்தா நல்ல மூத்தாவுமா அப்படிங்கிற மாதிரி சொல்வார்களே, ஆனால் அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இதுக்கு மாற்றமான சில செய்தியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது புகாரில வரக்கூடிய 654 ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அஸ்ஸுஹதாவு ஹம்சத்துன்,
உயிர் தியாகிகள் சுகதாக்கள் இருக்காங்க இல்லையா, அல்லாவுக்காக உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்பவர்கள் ஐந்து வகை இருக்கிறார்கள். அசுகதாவும் ஹம்சக்கும் ஷஹீதுகள், அது அல்லாவுக்காகவே உயிரை தியாகம் பண்றவங்க, அவங்க அஞ்சு வகையினர் இருக்கிறார்கள். ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அல் மசூன், விளக்கு நோயால் இறந்தவன். விளக்கு நோயினா திடீர்னு வர்றதானே, திடீர்னு வர்றது ஒண்ணுக்கு அறிவிப்பு இருக்கா பட்டு போயிருவான். அது மாதிரி ஒரு மபுசூன், வயிற்று நோயினால் இறந்தவன். சாஹிபுல் ஹதமி, கட்டின இடிபாடுகள்ல சிக்கி இறந்தவன். அதே மாதிரி ஒரு ஷஹீது பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில கலந்தெறங்கி இருந்தவன். அந்த அஞ்சு ஷஹீது இருக்கிறாங்க, ஒரு ஷஹீது தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, இன்னொரு நாலு இருக்குங்கிறாங்க. அந்த நாலு எது, வயிற்று போக்குல போனவன், பிளாக் நோயில போனவன், இடிஞ்சு உளுந்து செத்தவன், இவனெல்லாம் வந்து மூழ்கி செத்தி மூழ்கி இறந்தவர்கள். அப்ப எந்த மூழ்கி இறந்தவர்களோட சொல்ல பாதுகாப்பு தேர்னாங்களோ அந்த மூழ்கி இறந்தவன் ஷஹீதுங்கிறாங்க இங்க. அதே மாதிரி வந்து இடிஞ்சு விழுந்து விட்டு பாதுகாப்பு தேர்றேன்னு சொன்னாங்க, ஆனா இங்க என்ன சொல்றாங்க, கட்டட இடிபாடுகள்ல விழுந்து இறந்துட்டான்னு சொன்னா அவன் ஷஹீதுங்கிறாங்க. இது நல்ல மூத்தா கெட்ட மூத்தாப்ப, பாதுகாப்பு தேர்ந்ததை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கெட்டது மாதிரி தெரியுது, அவன் ஷஹீதுங்கிறத வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவன் மறுமையில வெற்றி பெற்றுவான. ஷஹீத் உயிர் தியாகம் பண்ணவன் வந்து மறுமையில் என்ன செய்வான், கண்டிப்பா சொர்க்கம் போயிருவான். அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள் என்ற செய்தியை புகாரியில 654வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மா தஉதுன சுஹதாஃபீக்கும், உங்கள நீங்க ஷஹீதுன்னு யார நினைக்கிறீங்க, கேள்வி போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லது யுகாத்திலு போய் குத்தல வீச வேலில்லா, அல்லாவுடைய பாதையில களமிறங்கி போராடி கொல்லப்படுறான அவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என் சமுதாயத்துல சுகதாக்கள் ரொம்ப கம்மியாவது போயிருவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க தான் சகிதுன்னா எவ்வளவு பேர் இருப்பான், இந்த காலத்துல யாருமே இல்லை, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தவங்க அப்படி கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன சுஹதா உம்மத்தி இதன்ல கலீலும், அப்படி பாத்தீங்கன்னா என் உம்மத்துல ரொம்ப கம்மியா போயிருவாங்களே, இது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவனும் சஹீது தான், ஒல் மசூன் சஹீதுன், பிளேக் நோயில் இறந்தவனும் சஹீது தான், ஒல் மபுசூன் சஹீதுன், வயிற்றுப்போக்கில் இறந்துறான அவனும் சஹீது தான், ஒல் மராத்து தமூசு ஜும்மையின் ஷஹீதுன், குழந்தையை பெறும் பொழுது ஒரு பெண் இறந்துடுறாள, பிரசவத்துல பிரசவிக்கிற நேரத்தில் ஒரு பெண் இறந்து போயிடுறாள, அவ கூட ஷஹீது தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 21628வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தாவுனு ஷஹாதத்துல்லி குல்லி முஸ்லிமின், பிளேக் நோய் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது ஷஹாதத்து பதவியை பெற்று தரும், உயிர் தியாகம் என்ற ஷஹீதுங்கிற ஷஹாதத்துட ஷஹீத் ஷஹீது என்ற பதவியை பெற்றுத்தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2830 5732வது ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வகையான மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேர்ந்தாங்க, அது ஒரு வகை. அதே நேரத்தில் அப்படி யாராவது மரணித்து விடுவார்களே ஆனால் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், ஷஹீது என்ற ஒரு உயர்ந்த பதவிதான் கிடைக்குமே தவிர இந்த மௌத்துனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டாது அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டையும் இணைச்சு நம்ம உழைக்கணும். பாதுகாப்பு தேர்ந்ததுங்கிறது எதுக்கு தேர்றாங்கன்னா அதுல நம்ம சிலதை இழப்போம். எப்படி இழப்போம், திடீர்னு மண்டை போட்ட ஒரு நோய் வந்து செத்தோம்னு சொன்னா மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கும், வசியத்தை செய்ய வாய்ப்பு இருக்கும், கொடுக்கல் வாங்கல சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கற டைம் தரான், ஒரு டயம் தந்து நம்ம உயிரை எடுக்கும் பொழுது சில வேலைகளை முன்னாடி செஞ்சுக்கலாம். ஆஹா கடை முடிய போகுது, இதுவரைக்கும் வாங்கின கடன் ஏமாத்திட்டு இருந்தோம், இப்போவா செட்டில் பண்ணிடுவோம், நினப்பு வருமா வராதா, அந்த நினப்பு வரும், அவனை பத்தி அப்படி செஞ்சிருந்தோம், இவனை பத்தி அப்படி பேசியிருந்தோம், இப்போவா நம்ம அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்ப அந்த பாக்கியம் கூடுதலா அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்களே தவிர கெட்டதுங்கிறதுக்கு பாதுகாப்பு தேடல. கெட்டதுக்கு பாதுகாப்பு தேடி இருந்தால் அவன் எப்படி சகிதும்பாங்க, எரிந்து சாவுறத விட்டு பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க, எரிஞ்சு செத்தா அவன் வந்து சகிதுங்கிறாங்க, மூழ்கி சாவுறத விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்றாங்க, மூழ்கி செத்தா அவன் யாரு சகிது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப திடீரென்று எதிர்பாராம உலகத்துல துர்மரணம்னு இதுக்கு பேரு. உலகத்துல என்ன சொல்லுவாங்க,
துர்மரணம் கெட்ட மரணம் வாங்க. இந்த கெட்ட மரணம் என்று உலகம் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒன்றை ஏன்னா இது இன்னும் நம்ம யோசிக்கணும். நம்மளா தேர்ந்தெடுக்கிறதுக்குத்தான் நம்ம பொறுப்பாளி. நம்மளாவா போய் கடை கெட்டிடத்துல இடிஞ்சு உழுவுறது நம்ம இடி அப்படின்னு நினைச்சோமா? ஒரு மனிதன் மீது எப்ப குற்றம் சுமத்த முடியும்? அவன் அதை தேர்வு செஞ்சா குற்றம் சுமத்த முடியும். என் மீது திணிக்கப்படுவதற்கு நான் பொறுப்பாளியா? என்ன ஆக்சிடென்ட்ல போகாம போற மாதிரி மூத்தாக்கணும்னு நானாவா தேர்ந்தெடுத்துக்கிட்டேனா? அல்லாவா செஞ்சானா? அல்லா செய்யறான். அப்ப அல்லாவா உன்னை நம்ம மேல திணிச்சு போட்டு இது கெட்டதுன்னு சொல்லுவானா? முதல்ல அல்லா அப்படி சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திடீர் திடீர் மரணங்கள் வந்து கெட்டது என்பது கிடையாது. திடீர் மரணங்களும் நல்லதுதான். முன்னறிவு போல வரக்கூடிய மரணம் இருக்குது, அதுவும் நல்லதுதான். என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேர்ந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்றால் அது துர்மரணம் என்பதற்காக இருக்காது. சில காரியங்களை லா இல்லாஹ இல்லல்லாஹ் கடைசி வார்த்தைன்னு சொன்னாங்க. இது யாரு கிடைக்கும்? திடீர்னு ஆக்சிடென்ட் போனோம் சொல்ல ஏழுமா? சொல்ல டைம் வருமான? ஒரு மோது மோது சட்னி ஆயிடுவாரு. கடைசி வார்த்தையா இருக்கிறது, அந்த கடைசி வார்த்தையாக சொல்லணும் இருக்கிறது. அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்று சொல்ல வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை போய் அவர் சொல்லுவாரு, திடீர்னு போயிடுறாரு. அப்ப திடீர் என்று போகக்கூடியவர்களுக்கு வந்து சில வாசகங்களை சில திக்ரங்களை சொல்லுகிற சான்ஸ் இல்லாம போயிடுது ஒண்ணு, சில ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சான்ஸ் இல்லாம போயிடுது ரெண்டு. இந்த மாதிரியான ஒரு வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது வேணான்னு கேட்டாங்களே தவிர, அப்ப நம்ம ரெண்டையும் அமல்படுத்தணும். நம்ம இப்படி கேட்கணும், இறைவா இது மாதிரி எல்லாம் அந்த திடீர்னு வர வச்சிடாதே. ஏன்னா கடைசியில தான் நம்ம திருந்துவோம். இப்போ மனுஷனுடைய சுபாவமே என்ன, இந்த கடைசின்னு தெரியும் போதுதான் நல்லவன் அவருக்கு மனசு ஆசைப்படுறான். அந்த சான்ஸ் எல்லாம் நமக்கு தந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணிட முடியும். நம்ம என்னென்ன தப்புகள்லாம் பண்ணிருக்கிறோமோ கரெக்ட் பண்ணிட முடியும். நம்மளும் அது மாதிரி ஆடலாம். அந்த திடீர் மரணம் தந்துடாதுன்னு கேட்கணும். தந்துட்டான்னு வைங்க, இது அவுட்டுவேன் அப்படின்னு சொல்ல கூடாது. அதை கேட்கவும் செய்யணும். இப்படி வந்து விட்டது என்று சொன்னா விமர்சிக்காமல் இருக்கணும். பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதுக்கு மிஞ்சி அல்லாஹ் நமக்கு அதை தருவானையானால் நன்மை. அல்லாஹ் நன்மை தான் செய்யறான், அல்லாஹ் கெட்டது செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிற அடுத்த ஆளுகளுக்கு ஏற்பட்டு விட்டால் விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஆக்சிடென்ட்ல மௌத்தா போன நரகம் தான் சொல்லிடக்கூடாது. அது மாதிரி சுனாமியில இறந்து போனவங்க எல்லாம் கெட்டவங்க, அதனால சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. மரணங்கள் இதெல்லாம் வந்து ரஹமத்துங்க நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இதை வந்து நம்ம இந்த முரண்பாடு இல்லாத வகையில இதை ஒரு பேலன்ஸாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. அடுத்தது என்ன, இந்த திடீர் மரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே நிறைய பேருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு வசியத்தும் பண்ணாம எந்த ஒரு செய்தியும் சொல்ல முடியாம குத்துன்னு போயிடுறது. ஏற்படுதோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல ஏற்பட்டிருக்கு. நம்ம காலத்துல நோய் ஏற்பட்டு 10 பேர் மௌத்தா போவான், புற்றுநோய் 4 பேர் மௌத்தா போவான், ஹார்ட் அட்டாக் 4 பேர் மௌத்தா போவான், ஒரு தீராத நோயில ஒரு மௌத்தா போவான், கடல உளுந்து 10 பேர் மௌத்தா போவான். இந்த மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் எல்லா காலத்திலும் இருக்கு. எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் இந்த மாதிரியான மரணங்கள் பல வெரைட்டில வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். வந்து என்ன, அவர் சஹாபி தான், அவர் தன்னுடைய தாயாரை பத்தி பேசுகிறார். என்ன பேசுறாரு? இன்ன உம்மி உஃதுலித நஃப்ஸுஹா, என்னுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு மூத்தா போயிட்டாங்க. என்னுடைய தாயார் வந்து திடீர் என்று மூத்தா போயிட்டார்கள். அவங்க எந்த ஒரு வசியத்தும் செய்யவே இல்லை. அவங்க ஏதாவது பேசியிருப்பார்களே ஆனால் அவங்க தர்மம் செய்ய சொல்லி தான் பேசியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக நான் தர்மம் செய்யலாமான்னு கேட்குவாரு. அப்ப நபிசல்லாசன சொல்லுவாங்க, செய், அதனால அவங்களுக்கு கூலி கிடைக்கும். நீ தர்மம் செஞ்சால் உன் தாயாருக்கு கூலி கிடைக்கும் என்று பெருமானா சொல்லலாம் சொல்லுவாங்க. இறந்தவருக்கு என்ன செய்யலாம் பேசும்போது இதை விரிவா பேசிக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன, இவர் என்ன வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட, என் தாயார் திடீரென்று பொத்துன்னு போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லல, மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்கல, லாயலாள சொல்றது சொல்லல, இருந்த மணிக்கு போயிட்டாங்க, திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹா உன் லைஃப வீணா போச்சு, உங்க அம்மாவுடைய முடிவே கெட்டதா போச்சு என்று சொல்ல சொன்னாங்களா? சொல்லல. அவர்கள் தர்மம் செய்யலாமான்னு கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு தான் பதில் சொன்னாங்க, செய், அதனுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். இது எங்க இருக்கு? புகாரியில் 1328,
2760 இந்த நம்பர்கள் வருகிறது. திடீரென்று ஒரு சஹாபியுடைய தாயார் மௌத்தா இருக்கிறாங்க, அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மருமை வீணாகி விட்டது, உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கெட்ட மௌத்து வரணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அது ஒரு சாதாரணமாக உள்ள விஷயமா தான் எடுத்துக்கொள்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆளு பள்ளி வாசல்ல பெருக்கி கொண்டிருந்தார், மஸ்ஜித் நபவியை வந்து பள்ளி வாசல்ல கூட்டி பெருக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு மௌத்தா போயிட்டார், காத்திர வரைக்கும் பெருக்கிருப்பார், திடீர்னு மௌத்தா போயிட்டாரு. காலையில பார்த்தா காணா, எங்கப்ப ஆளுன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு ராத்திரில ஒரு இரவு நடந்திருக்கு மௌத்து, எங்கப்பா அடுத்த நாள் இந்த கூட்டு வர ஒரு ஆள் எங்க அவரு பள்ளியாசலாம் கூட்டி பெருக்கிட்டு இருப்பாரு, எங்க அவர் ராத்திரி மௌத்தா போயிட்டாரு, ராத்திரில எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களும் போய் அடைக்கிட்டோம். சகாபாக்கள் சொல்றாங்க, அவர் இறந்துட்டாரு, ராத்திரி சாமத்தில் மட்டும் உங்களுக்கு எது கஷ்டம் தரணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களும் தூக்கிட்டு போயிருந்த பெரிய பெரிய முக்கியமான ஒரு ஆள் அவரு அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. அவர் பெரிய சாதாரண ஒரு ஆள், ஒரு கூட்டி பெருகிற ஒரு வேலைக்கார ஆளு, இவர் மௌத்தா போனதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க எழுப்ப முடியுமா, ராத்திரி அவரை இருந்துச்சு அதனால நாங்க அடைக்கிட்டோங்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, அப்படியா அவர் எங்க அடக்கினீங்க காட்டுங்க சொல்லி அந்த கபரு கிட்ட போய் சொல்ல நடத்துறாங்க. என்னுடைய காலத்தில் ஒருத்தர் மௌத்தா போய் அவருக்கு என்னுடைய துவா இல்லாம போயிடக்கூடாது, அதுதான் காரணம் இருக்கு. வேற சில அறிவிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அவர் ராத்திரி கூட்டி இருக்கிறாரு, காலையில விசாரிக்கும் போது இல்லன்னா இது திடீர் மரணம் தானே, அவருக்காக அம்மா அந்த ஆளுக்கு நான் எப்படி சொல்லிப்பேன், வா கெட்ட மௌத்தா பத்தி அவருக்கு போய் நான் சொல்லிக்கிறதான் கேட்காம சொல்லுறது செஞ்சுட்டானே எல்லாரும். அவருக்காக வேண்டி ஜனாசத்து நடந்து வர போச்சு, தேவையே இல்ல. ரசூலா என்ன பண்றாங்க, நம்ம பள்ளி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்திருக்காரு, அவருக்கு நான் எப்படி துவா செய்யாம இருக்கிறது அப்படின்னு போய் கபருக்கு முன்னாடி நின்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் என்று சொல்லி புகாரியில 458 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வந்து இந்த ஹஜ்ஜில போய் சாவுறாங்க பாத்தீங்களா, திடீர் மரணம் தானே அது. இந்த ஹஜ்ஜில மினா உள்ள கல்லறிய நேரத்துல மற்ற நெரிசல்கள் எல்லாம் சாவு இறந்து போறாங்களே, அதெல்லாம் என்ன முன்னாடி நினைச்சு பார்த்திருப்பாங்களா அவங்க, காலையில கல்லறி இருக்கவங்க போய் நிக்கும் பொழுது நம்ம கதை இப்ப முடிய போது யாரும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா, வசீட் பண்ணிருப்பாங்களா, அவங்க நிறைய எடுத்து வச்சு நாளைக்கு போறதுக்கு பிரயாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்படித்தானே இருந்தாங்க, எந்த அறிவிப்பு இல்லாம போயிடுறாங்களா இல்லையா, இதெல்லாம் கெட்ட மரணமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அரபாவுல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு வண்டி ஒட்டகத்திலே குதிரையிலேயோ வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறார். அது என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு உசுப்பு ஒண்ணு உசுப்பி இருக்க வர கீழே விழுந்துட்டாரு, விழுந்து போயிட்டா கூட்டணும் வாகனத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாகனத்துல இருந்து கொண்டிருக்கிறார், அரபா மைதானத்துல ஹஜ்ஜிக்கு வந்தவர், வாகனத்துல இருந்து கொண்டு வாகனம் செய்யலாம், வாகனம்னா ஒட்டகமும் குதிரையும் இருக்கும், பெரும்பாலும் ஒட்டகமா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு ஒரு உடம்ப சிலுப்புன உடனே மேலே இருந்தவர் கீழே விழுந்தாரு, விழுந்தது வந்து உடனே போயிட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவரை வந்து தண்ணீரும் பேர்ச்ச இலை இழந்த இலையும் கலந்து அவரை குளிப்பாத்துங்க, இரண்டு ஆடைகள்லயே அவர் அணிந்திருந்தார்ல எஹ்ராமுடைய ஆடை, அதுலயே நீங்கள் வந்து கஃபன் பண்ணுங்க, அவர் தலையை மூடாதீங்க, கல்பியா சொன்னவராக மறுமை நாள்ல வந்து இஹ்ராம் உடையிலேயே அவரை வந்து அடக்கம் பண்ண சொல்றாங்க. தலையை மூட இஹ்ராம்ல இருக்கும்போது தலையை மூட மாட்டாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டினவங்க வந்து தலையை மூட மாட்டாங்க. இவர் ஹஜ்ஜிக்கு போனவர் தான், அரபாவில இருந்து மூத்தா போயிடுறாரு, அந்த இஹ்ராம் உடையிலேயே அவரை கஃபன் பண்ணி அடைக்கிருங்க, இஹ்ராமோட அவர் வருவார் மறுமையில அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் என்ன, இந்த ஹஜ்ஜிக்கு வந்து இந்த மனுஷனுக்கு வந்து கேட்ட பத்தியா, ஹஜ்ஜிக்குன்னு வந்து கூட ஒரு நல்ல மூத்து கிடைச்சிச்சா, வாகனத்தில் உட்காந்து பொட்டுன்னு போயிட்டாரு சொல்ல சொன்னாங்களா, அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. மத்த மரணங்களை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அப்படிதான் எடுத்துக்கொண்டார்கள். அதனால ஒரு ஆளுடைய மரணம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு நம்ம இவன் கெட்டவன், இவன் நாசமா போயிருவான், இவன் லைஃப் வீணா போச்சு அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் அப்படி யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா, இடிஞ்சு நம்ம தவுகிலானே இருக்கிறோம், நம்ம தவுகையில் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு, நம்ம அத்தை அப்படி போயிட்டாரு, நம்ம அண்ணன் இப்படி இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்து வந்து எப்படி மௌத்து வந்தாலும் சரி, ஆனால் இதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். வந்து விடுமையானால் அதை ஒரு பொருட்டா என்ன செய்யக்கூடாது, கேட்டுக்க கூடாது, எப்போ அலஹம்துலில்லா அல்ல சகிதாக்கி வச்சிருவான், சகிதுடைய அந்தஸ்து தருவான், சகிதுடைய கூலியை தருவான் என்று இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன என்று சொன்னால், இந்த மாதிரி துன்பங்கள் நிகழ்ந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய, நம்ம மூத்தாயிரம் அல்லது மத்தவங்க மூத்தாயிடுறாங்க, நம்ம மூத்தாயிட்டா மத்தவங்க என்ன செய்யணும், மத்தவங்க மூத்தாயிட்டா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இன்னார் இல்லாஹியோ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். இது மட்டும் நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒட்டுமொத்த சமுதாயத்தை என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு ஆள் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா இந்த இன்னார் இல்லாஹியோ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை ஆனா ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க பெண்கள்லாம்,
முழுசாக சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, மட்டும் கரெக்டா இருக்கு, பாக்கி எல்லாம் வாயில வந்தபடி சொல்லுவாங்க. என்ன சொல்லணும், ஒரு ஆள் மரணித்து விடுவாரையானால் உடனே ஆள் மௌத்துன்னு தெரிஞ்ச உடனே இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவன், மொத்தம் வந்து அஞ்சு வார்த்தை, இன்னா ஒண்ணு, லில்லாஹி ஒண்ணு, இன்னா ஒண்ணு, இலகி ஒண்ணு, ராஜு ஒண்ணு, தெளிவா அழுத்தம் திருத்தமா என்ன செய்யணும், உச்சரிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும், அல்லாவே குரான்ல வந்து இதை சொல்லி காட்டுகிறான், இன்னா இலகி ராஜுவன். குரான்ல அல்லாஹ் சொல்றான், அவங்கள வந்து உயிர்களை எடுத்து சோதிப்போம், நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், பொருள்கள் இழப்பு ஏற்படுத்தி சோதிப்போம், இந்த சோதனையின் போது யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். சகித்துக் கொள்வது என்றால் என்ன, அதுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான், முசீபத்து ஏற்பட்ட உடனே இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜுவன் என்று சொல்வார்கள். இப்படி சொன்னால் அவங்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாவே குரான்ல வந்து கேரண்டி தருகிறான். இந்த இன்னால் இல்லாவோட சேர்த்து இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும், இன்னால் இல்லாவுக்கு என்ன அர்த்தம், இது சொல்றதுனால அதை எப்படி சகித்துக் கொள்வதா ஆகுது என்பதையும், அதை தொடர்ந்து இறந்தவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும், இறந்தவரை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். மீடியா வேர்ல்ட் தமிழாக்கம் தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள்.